ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரேலியாஸ் லூட்டீஸ். வந்து ஸ்டூடெண்ட் லைஃப் பற்றி பேச போகிறேன். இவ்வளோ ஒரு 1 இயர் மேலே நான் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த அமௌண்ட்டை ஒரு மந்த்துக்கு, ஒரு நார்மல் மந்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 யூரோ. உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஊர் காசுக்கு ஜாஸ்தியாக தான் தெரியும், 300 கண்டிப்பாக 25,000 வச்சு நம்ம ஊரில் ஜாலியாக இருக்கலாம், நல்லாவே சாப்பிட்லாம். பட் இந்த ஊரில் வந்து 300 யூரோ வந்துட்டு ஒன்றுமே இல்லை. 300ல் அட்லீஸ்ட் வந்து ஒரு 50 யூரோவோ இல்லை ஒரு முடிஞ்சால் மேக்ஸிமம் முடிஞ்ச பட்சம் 100 யூரோவோ எடுத்து வைப்பேன், எடுத்து வச்சு தான் ஆகணும். கட்டாயம் என்னென்னா வந்துட்டு அந்த இயர்லி வந்து நான் ஊருக்கு போய் அம்மாவை பார்த்துட மாட்டோமா இல்லை ஊருக்கு போயிட மாட்டோமா ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம மட்டுமே பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு குக்கோ, என்ன ஒரு பெருசாக காய்கறி போடுறோமோ இல்லையோ, ஒரு சாதா ஒரு ரசமோ இல்லை சாதாரண ஒரு சாம்பார், காய்கறி இல்லாத ஒரு வித்து சாம்பார், அந்த மாதிரிலாம் வச்சு பல விஷம் எனக்கு ஓடி இருக்கு 3 வருஷம். அந்த உங்களுடைய ஆசைகளை வந்து ரொம்ப கட்டுப்படுத்தணுங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப. நீங்கள் வந்து ஒரு ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரேலியாஸ் லூட்டீஸ். வந்து ஸ்டூடெண்ட் லைஃப் பற்றி பேச போகிறேன். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். March 2019 அப்புறம் நம்ம பார்த்தோன்னா ரெண்டு அமௌண்ட்டுமே எனக்கு ஒரே நேரத்தில் வந்து கிடைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ லாஸ்ட்டாக நான் எதில் விட்டுருந்தேன்னா இந்த 340 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த கரண்ட்டை பற்றி நான் பேசியிருந்தேன் இல்லையா, இந்த கரண்ட் வந்து எனக்கு ரொம்ப இதுவாச்சு. நான் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கரண்ட் வந்து மெயினாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது பெருசாக வந்து செலவாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் கோர்ஸில் நீங்கள் இருக்கும்போது கம்மியாக தான் கரண்ட் ஆகும், அது ஒன்றும் ப்ரைவேட் பிரமும் கிடையாது. ஸோ ஒரு கவர்மெண்ட்டுக்கான பிளேஸ்னும் போது அவங்க வந்து கரண்ட் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க உங்கள் சப்ளையர்கிட்டருந்து. நான் அந்த மாதிரி வச்சிடல, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் கரண்ட் யூஸ் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட் நான் பே பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. நான் இவ்வளோ ஒரு 1 இயர் மேலே நான் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த அமௌண்ட்டை இதுக்கு நான் வேறு இதுலையாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணக்குள்ளே நான் அந்த சப்ளையர் நிறுத்திட்டு இன்னொரு ஒரு சப்ளையர் நான் இப்போ கேட்டிருந்தேன். அவங்களே ஆக்சுவலாக வந்துட்டு ஹாஸ்டலுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, ஒரு இன்னொரு ஒரு சப்ளையர் வந்து ரிஃபர் பண்ணுறதுக்கு, அவங்கள பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ இன்னொரு ஒரு சப்ளையர் மாற்றக்குள்ளே நான் அவங்கக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேட்டிருந்தேன், எனக்கு வந்து மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டாக நான் கட்டணும்னு இல்லாமல் எனக்கு வந்து ரியலாக நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற. இப்போ நம்ம ஊர்லலாம் நம்ம இந்தியாவிலலாம் எப்படி பில் கட்டுவோன்னா அந்த மந்த்லிக்கு வந்து என்ன ஓடி இருக்கோ கரண்ட்டு அதைப்படி தான் நமக்கு வந்து பில் போடுவாங்க. பட் இந்த ஊரில் அப்படி கிடையாது, இத்தனை வோல்டேஜ்ன்ட்டு ஆவரேஜாக முன்னாடி இந்த இடத்துல இவ்வளோ வோல்டேஜ் வந்து ஓடும் அப்படின்னு ஆவரேஜாக முன்னாடி கணக்கு பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டில் வந்துட்டு மந்த்லி மந்த்லி கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. சஜஸ்ட் பண்ணக்குள்ளே என்கிட்ட சஜஸ்ட் பண்ணக்குள்ளே நான் என்ன சொன்னேன், இல்லை நான் ஆல்ரெடி வந்து இன்னொரு சப்ளையர்கிட்ட வந்து நான் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, நான் மந்த்லி வந்து 30 யூரோஸ் கட்டிகிட்டு இருந்தேன், இயர் எண்டில் வந்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜாஸ்தியாக யூஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு ரெண்டு அமௌண்ட் கேட்பாங்க. அண்ட் என்கிட்ட அந்த இயர் ரெண்டு வந்து இன்னொரு அமௌண்ட் கேட்டாங்க. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் என்னால் சமாளிக்க முடியல, ஏன்னா இயர் ரெண்டு வந்து அவங்க 100 யூரோ சம்திங் கேட்டிருந்தாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சப்ளையர் வந்து மெயினாக மாற்றினதே. ஸோ சப்ளையர் மாற்றினதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேக்கேஜ் எனக்கு வேணாம், எனக்கு வந்து மந்த்லி நான் என்ன யூஸ் பண்ணுறனோ எனக்கு அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் வந்து பில் அனுப்புங்க, நான் அதுக்கானதை பே பண்ணிடுறேன் அப்படின்னக்குள்ள அந்த சப்ளையர்கிட்ட நான் அப்படி கேட்டதுக்கப்புறம் எனக்கு அப்படி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு 20 யூரோஸ்க்குள்ளே தான் வந்துட்டு கரண்ட் பில் வருமே, ஒரு 12 யூரோஸ்லேருந்து 20 யூரோஸ்க்குள்ளே தான் வரும். ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். சப்போஸ் அந்த மந்த் நான் இங்கே வெளில போயிட்டேன் இல்லை வெக்கேஷனுக்கு எங்கள் இந்தியாவுக்கு போயிட்டேன், அந்த 2 மந்த்ஸ் இந்தியாவில் இருந்தேன் அப்படின்னா அந்த மந்த் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். அங்கே இருக்கிறேன் சப்போஸ் குளிர்காலம் லைட்டில் ஹீட்ரு ஓடுது, அந்த ஃபுல்லாக ஹீட்ரு இதுவாச்சுன்னா அப்போ ஒரு 1-2 யூரோஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ வந்து எனக்கு 20 யூரோஸ்க்குள்ளே தான் வந்துச்சு, அப்போ கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு நான் ஒரு 340 யூரோஸ் சொன்னேன் இல்லையா, அதில் நம்ம வந்து ஒரு 20 யூரோஸ் குறைச்சிப்போம். ஸோ 20 யூரோஸ் குறைச்சதுக்கப்புறம் ஆவரேஜாக வந்து ஒரு 320 இருக்கும், 320 யூரோ அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்துட்டு நான் ஃபோன் பில் பே பண்ணோம், ஃபோன் நெசசரி இல்லையா, நம்ம பில் பே பண்ணி தான் ஆகணும். அது வந்துட்டு ஒரு 10 யூரோஸ் வச்சுக்கலாம். ஒவ்வொரு சப்ளையர்ஸ்க்கு அதுவுமே மாறும். நம்ம ஊரில் எப்படி ஏர்டெலுக்கு ஒரு இது ரேட்டு, வோடாஃபோன் ஒரு ரேட்டு அந்த மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி இந்த ஊர்லேயும் வந்துட்டு விக் ஃப்ரீ அந்த மாதிரி சப்ளையர்ஸ்க்கு அந்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரேட்டு. ஸோ எனக்கு வந்து ஒரு 10 யூரோஸ்ன்னு வச்சுப்போம். பட் நான் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் 20 யூரோஸ் பே பண்ணிகிட்டு இருந்தேன்,
அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வேற ஒரு சிம் மாத்ததுக்கு அப்புறம் ஒரு 10 யூரோஸ் அந்த மாதிரி பே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுல ஒரு 10 யூரோஸ் எடுத்தோம்னா இது வந்து ஒரு 310 யூரோ அந்த மாதிரி இருக்கு கையில. ஸோ அந்த அமௌண்ட்ல வந்துட்டு எனக்கு இந்த பேங்க் சார்ஜஸ் அந்த மாதிரி போயிடும். நான் ஸ்டூடெண்டா இருக்கக்குள்ள வந்துட்டு அசோஸ் தபிதாஷன் ஒன்று சொல்லுவாங்க, அது அதையும் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருப்பேன். அது வந்து இந்த ஊரில் வந்து கம்பல்சரி, நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கீங்களோ ப்ரைவேட்டாக ஒரு தனி ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்களோ, இல்லை எங்கே இருக்கீங்களோ, எப்படி இருக்கீங்களோ, பேரண்ட்ஸாக இருக்கீங்களோ, இல்லை சிங்கிளாக இருக்கீங்களோ, இல்லை கப்பிளாக இருக்கீங்களோ, எப்படி இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் செய்யணும். அந்த இன்சூரன்ஸ் வந்து கட்டாயம் இந்த ஊர் கவர்மெண்ட்டு படி, அதை வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது, இல்லைன்னா அது இல்லீகல். ஸோ அந்த இன்சூரன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்ததால் இயர்லி நான் பே பண்ணிடுவேன். ஸோ அந்த ஜூலை மந்த் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இயர்லி வந்து அதுக்கு வந்து எனக்கு ஒரு 24 யூரோஸ், 26 யூரோஸ் அந்த மாதிரி போவோம். பட் இப்போ நான் ஒர்க் பண்ணுறதால எனக்கு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கேஜ்லாம் கிடையாது. நான் வந்து மந்த்லி 8 யூரோஸ், 9 யூரோஸ்ன்னு பே பண்ணிட்டுருக்கேன் நான் வந்துட்டு. ஸோ அதுவும் இயர்லி அந்த மாதிரி ஒரு சில சார்ஜஸ்லாம், ஒரு குட்டி குட்டி சார்ஜஸ்லாம் அந்த இயர்லி, அந்த இயர் எண்டில் இல்லை அந்த இயர் மிடில் காலேஜ் ஆரம்பிக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு சில சார்ஜஸ் வரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மந்த்துக்கு, ஒரு நார்மல் மந்த்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 300 யூரோ உங்க கையில நிக்கும். அந்த 300 யூரோ வந்துட்டு பெரிய விஷயம் ஆக்சுவலா. அந்த 300 யூரோ வந்துட்டு 300 யூரோ இருக்காமா அதுலயே இருக்கலாம்னு நினைக்கலாம். 300 யூரோ வந்து கண்டிப்பா நம்ம ஊர் காசுக்கு ஜாஸ்தியா தான் தெரியும். 300 யூரோ கண்டிப்பா நம்ம ஊர் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 அப்படி வரும். பட் வந்து கண்டிப்பாக 25,000 வச்சு நம்ம ஊரில் ஜாலியாக இருக்கலாம், நல்லாவே சாப்பிட்லாம். பட் இந்த ஊரில் வந்து 300 யூரோ வந்துட்டு ஒன்றுமே இல்லை. நம்ம சாதாரணமாகவே இந்த ஊரில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலே, அந்த வீக்லி ஒன்ஸ் நம்ம போகிறோம்னாலே கண்டிப்பாக ஒரு 50 யூரோவாவது செலவாகும். அது இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்தியன் ஃபுட் குக் பண்ணி இந்தியன் ஃபுட்டே சாப்பிட்டு நம்ம பழகிட்டோம் அப்படின்னும் போது காஜனர்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. அது வந்து ஃப்ரான்ஸில் உள்ள எல்லா இந்தியன்ஸ்க்குமே தெரியும். அங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு க்ராசரிஸ் தான் விற்கும். ஃபுல்லாக நம்ம ஊர் காய்கறி எல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு நம்ம ஊர் இதை குக் பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஊர் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம ஊர் ஐட்டம்ஸ் ஒரு உளுந்தோ இல்லை தாளிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வாங்கணும், இல்லை காய்கறி வாங்கணும், கண்டிப்பாக நம்ம ஊர் இந்த சின்ன வெங்காயம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் இந்த ஊர் இதில் கிடைக்காது. கிடைச்சாலும் வெள்ளை வெங்காயம் அந்த மாதிரி தான், குட்டி குட்டி வெங்காயம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அங்கே கார்ஜினோர் போனோம்னா முடிஞ்சிருச்சுங்க. கார்ஜினோர் போனால் அந்த ஒன் டேக்கு மினிமம் நீங்கள் வந்து 50 யூரோவாவது நீங்கள் வச்சா தான் வந்துட்டு அங்கே நீங்கள் வந்து திங்ஸ் வாங்கிட்டு வர முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்லாம் அங்கே விற்கும். ஸோ நம்ம சும்மாவே போனால் லைட்டாக ஆசையாக இருக்கும். ஸோ வந்துட்டு எனக்கு எப்படியும் என்னுடைய ஒரு ஆளுக்கு, நான் அதுவும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதால நான் வந்து மோஸ்ட்லி குக் மட்டும்தான் பண்ணுவேன், குக் மட்டும்தான் பண்ணுவேன். இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு டிப்பாக வச்சுக்கோங்க. தயவு செய்து வந்து அர்ஜென்ட்ல உங்களால் முடியாத நேரத்தில், உங்களுக்கு உடம்பு முடியலை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் வெளியில் வாங்குங்க. என்னுடைய பிளானிங் எப்படின்னா, இந்த டே என்னால் குக் பண்ண முடியலை, ஏதோ ஒரு எக்ஸாம் வருது, படிக்கிற இதில் இருக்கேன், இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அதனால் என்னால் குக் பண்ண முடியல அப்படின்ற ரேஞ்சில் மட்டும்தான் வெளில வாங்குவேன். அதுவும் வீக்லி மேக்ஸிமம் ஒன்ஸ். அது ரொம்ப முடியல முடியலன்ற பட்சத்தில் 2 தடவை, வீக்லி 2 தடவை தான் நான் வெளில சாப்பிடுவேன். அதுவும் ஒரு வேளை மட்டும்தான் நான் வீக்லி 1 தடவை இல்லை 2 தடவை வெளில சாப்பிடுவேன். அதுக்கு நடுவில் நான் அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, 100% என்னால் மேனேஜே பண்ண முடியாது. ஏன்னா இந்த 300 யூரோ எனக்கு பத்தாது. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து எனக்கு 30 யூரோஸ்லேருந்து 50 யூரோஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது இல்லாமல் நான் வந்து மந்த்லி 2 தடவை கார்ஜினோர் போவேன் அந்த நம்ம இந்தியன் திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு. அது வந்து 50 யூரோஸ் அது ஒரு 100. ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு நான் வெளியிலும் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் முடியாது. நான் வீட்டில் கம்பல்சரி குக் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா என்னால் இருக்கிற அமௌண்ட் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. அண்ட் மந்த்லி வந்து 300 யூரோ செலவு பண்ணிடுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. 300ல் அட்லீஸ்ட் வந்து ஒரு 50 யூரோவோ இல்லை ஒரு முடிஞ்ச பட்சம் 100 யூரோவோ எடுத்து வைப்பேன், எடுத்து வச்சு தான் ஆகணும். கட்டாயம் என்னென்னா வந்துட்டு அந்த இயர்லி வந்து நான் ஊருக்கு போய் அம்மாவை பார்த்துட மாட்டோமா, இல்லை ஊருக்கு போயிட மாட்டோமா, ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணும், நம்ம ஊரில் என்ஜாய் பண்ணுவோம், இந்த 2 மாதம் லீவை வந்து நம்ம ஊரில் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். தினமும் வந்துட்டு அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ
அந்த ஃபீலிங் இருக்கிற இதால நம்ம ஊருக்கு போய் தான் ஆகணும். டிக்கெட்டு காசு நம்ம அம்மாட்டே கேட்க முடியாது, நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட கேட்க முடியாது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து என்ன பண்ண போற, டிக்கெட் போகிறதுக்கு அமௌண்ட் இருக்கா, என்கிட்ட இல்லை அப்படின்வாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், மந்த்லி மந்த்லி முடிஞ்ச அளவுக்கு 100 யூரோ, முடியாத அளவுக்கு இந்த 50 யூரோ, சப்போஸ் அந்த மந்த் நான் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா வெளில போயிட்டேன், இல்லை நானே வேற ஏதோ வெளில போயிட்டேன், ஏதோ ஒரு முக்கியமான ஒரு செலவு வந்துடுச்சு, தவிர்க்க முடியாத செலவு வந்துடுச்சு அப்படின்னா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமௌண்ட்டை வந்துட்டு சேர்த்து எடுத்து வச்சுட்டு, ஜூன் அந்த டைம் வரும் இல்லையா, அப்போ நம்ம ஊருக்கு போகிற டைம் வந்து முன்கூட்டியே டிக்கெட் போடணும். நம்ம கண்டிப்பாக ஒரு ஜனவரி அந்த மாதிரி டிக்கெட் போட்டால் தான், அதுவும் ஸ்டூடெண்ட்டாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் ஜூன் மந்த் ஊருக்கு போகிறீங்கன்னா ஜூன் மந்த் டிக்கெட்டே போட முடியாது, சம்பாதிக்கிறவங்களே அப்படி போட மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த அந்த இயர் ஃபுல்லாக அந்த அமௌண்ட்டை நான் சேர்த்து வச்சுட்டு, அதில் நான் ஜனவரி மந்த்தோ இல்லை பிப்ரவரி மந்த்தோ டிக்கெட் போட்டுட்டு ஜூன் மந்த்துக்கு ஜூலை மந்த்துக்கு போகிறதுக்கு நான் அந்த டைம்லேயே டிக்கெட் போட்டுடுவேன். ஸோ அந்த அமௌண்ட்லாம் அம்மாக்கிட்டையும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நான் மேனேஜ் பண்ணுவேன். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு சேவிங்ஸ்னு பெருசா இருக்காது, அண்ட் நீங்க சேவிங்ஸ் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பட் நான் வந்து சைட்லயும் கொஞ்சம் அமௌண்ட் சேவிங்ஸ் வச்சிருப்பேன். இது மாதிரி சைடில் சைடில் எப்படியாவது இழுத்து பிடிச்சி, இல்லை ரொம்ப கம்மியாக குக் மட்டுமே பண்ணிட்டு, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு குக்கோ, என்ன ஒரு பெருசாக காய்கறி போடுறோமோ இல்லையோ, ஒரு சாதா ஒரு ரசமோ இல்லை சாதாரண ஒரு சாம்பார், காய்கறி இல்லாத ஒரு வெத்து சாம்பார், அந்த மாதிரிலாம் வச்சு பல விஷம் எனக்கு ஓடி இருக்கு, 3 வருஷம் அந்த மாதிரி தான் ஓடி அந்த அமௌண்ட் எடுத்து வைப்பேன். அந்த அமௌண்ட் எடுத்து வச்சு டிக்கெட்டுக்கு மட்டும் உதவாது, நான் இந்தியாவில் போனால் என்னுடைய செலவுகள் பார்த்துக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய செலவு அம்மா கிட்ட போய் கேட்காம அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு என்னுடைய செலவுக்கும் நான் பார்த்துப்பேன். அண்ட் இந்த ஊருக்கு நான் திரும்ப ரிட்டர்ன் வரக்குள்ள லாஸ்ட் இயர் வந்து நான் அந்த க்ரூஸுன்ற ஒரு விஷயத்தை வெளியில் போனோம், ஏன்னா நான் ஸ்டூடெண்ட் கிடையாது, நோ மோர் நான் வந்து என்னோடய டிகிரிஸை வந்து கண்டினியூஸ் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனில் நான் வெளியில் ப்ரைவேட்டில் வந்து வீடு தேடும் போது எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குற விஷயம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து அந்த நான் சேர்த்து வச்ச அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு நம்ம ஃபைனான்ஷியலாக வந்து மேனேஜ் பண்ணி ஆகணும். மொதல் டிப் வந்து நீங்கள் ஜாஸ்தியாக செலவு பண்ணக்கூடாது, உங்களுடைய ஆசைகளை வந்து ரொம்ப கட்டுப்படுத்தணுங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப. நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து சாப்பிட்ற ஐட்டம் நிறையா இருக்கும். நான் இப்போ நான்லாம் வந்து சாக்லேட் பிரியர், சாக்லேட்டில் காஸ்ட்லி இல்லாத சாக்லேட்லாம் இருக்குது, பட் காஸ்ட்லியான சாக்லேட்லாம் இருக்குது. அப்படிலாம் நான் வந்து ஒரு ஃபெரோரோ ரோஷே வாங்குறது கூட யோசிப்பேன், ஏன்னா ஒரு பாக்ஸே வந்து 6 யூரோ சம்திங் வரும். நான் சும்மா இந்த மில்காக ஒரு 2 யூரோஸில் அந்த மாதிரி தான் வாங்கி பல நாள் வந்து அட்ஜஸ்ட், அந்த மாதிரி தான் நான் சாப்பிட்ருக்கேன். காஸ்ட்லியான சாக்லேட்ஸ் நான் வாங்கவே மாட்டேன், ரொம்ப ரேர். என்னைக்காவது ஸ்பெஷல் டே, என் பர்த்டேக்கு எனக்கே நான் வாங்கிப்பேன், அந்த மாதிரி டேஸ்லாம் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் அங்கேயே சூப்பர் மார்க்கெட் போகிறீங்கன்னா ஒரு அழகான ட்ரெஸ் இருக்கும், ஒரு அழகான இல்லை ஒரு ஃப்ரெண்டோட வெளில போகிறீங்க, ஒரு மாலுக்கு போகிறீங்கன்னா அழகான கோட்டு இருக்கும். அப்படி ஒரு கோட்டு கூட உங்களால் வாங்க முடியாது. ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா வந்துட்டு அது ஒரு 100 யூரோஸ் 200 யூரோஸ்ன்னு போட்டிருப்பாங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 50 யூரோக்கு மேலே தான் இருக்கும், வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் என்னோட நிலமை. ஸோ அதெல்லாம் ரொம்ப எடுத்திருக்கேன். ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷூஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு ஷூஸ் தான், முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஷூஸை வந்து 3 வருஷம்லாம் ஓட்டி இருக்கிற காலம்லாம் உண்டு. நான் ஸ்டூடெண்ட் லைஃப்பை விட்டு வெளில வரும்போது, அந்த ஹாஸ்டலில் விட்டு வெளில வரும்போது அந்த ஷூஸ்லாம் வந்து நான் தூக்கி போட்டு வந்திருக்கேன், அதுக்கப்புறம் தான் புதுசு வாங்கியிருக்கேன். அதுக்கு நடுவில் நீங்கள் அப்பப்போ ஷூஸு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்தால் சுத்தமாக கட்டுப்படுத்த முடியாது, அது மெயினான விஷயம். அண்ட் ஃபுட்டு, ஃபுட்டில் வந்து நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும். நீங்கள் குக் பண்ணுறத தவிர வேறு வாய்ப்பே இல்லை, குக் பண்ணுறத தவிர நீங்கள் நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு ஒரு நாளையில் நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை வெளில சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தீங்கனாலே ரொம்ப கஷ்டம், மேனேஜே பண்ண முடியாது. அப்படி அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கிற நிலமை வந்துடும், காசு பத்தலன்னு நம்ம வாய் திறந்து கேட்குற நிலமை வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப நிறைய நாள் ட்ரை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் மெயினாக நான் யூஸ் பண்ணுறது, நான் எந்தெந்த இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நான் மெயினாக இருக்கிறது வந்து இந்த விஷயங்கள் தான். இதுக்கு நடுவில் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன். மேபி நான் ஒரு சில விஷயங்கள் வந்து மறந்துருக்கலாம், நான் பேசுகிறதுல டக்கு டக்குன்னு பேசுகிற இதில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் மறந்துருக்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு நான் மறந்துட்டேன், இந்த விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த விஷயம் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போயிருந்துருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா
மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு சொல்றேன், இல்ல கமெண்ட்லயே கூட நான் உங்களுக்கு சொல்றேன். வேற ஏதாவது ஸ்டூடெண்ட் பத்தின உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும், இல்ல வேற ஏதாவது ஒரு டிப் வேணும், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்னால அப்படின்னா கண்டிப்பா நான் அதை பண்றேன். இன்க்ளூஷன்ல வந்து நான் என்ன இந்த வீடியோ வந்து முடிக்க விரும்புறேன்னா, அதாவது வந்துட்டு ஒரு 500 சம்திங் ஹீரோஸ்ல வந்து ஒரு பர்சன் ஒரு ஸ்டூடெண்டா மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியுங்க. முடியாமலாம் இல்லை, ஏன்னா அந்த மாதிரி நான் 3 இயர்ஸ் ஓட்டியிருக்கேன், 3 இயர்ஸ் ஸ்டூடெண்டா நான் அந்த மாதிரி ஓட்டியிருக்கேன். இப்போ நினைச்சாலுமே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு, எப்படி நம்ம வந்து ஒரு தடவை கூட வந்துட்டு நான் கஷ்டப்படுறேன் இல்லை என்னால இது இது முடியல அப்படின்னு நான் ஒரு தடவை கூட யாருக்கிட்டையுமே நான் போய் நின்னது கிடையாது. ரொம்ப ரேரா ஃப்ரெண்டுங்க கிட்ட கேட்டிருக்கேன், ரொம்ப 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 ரேரு. இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட வராது, அதை திருப்பி கொடுத்துருவேன். அடுத்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்காலர்ஷிப் போடுறாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு கொடுத்துருவேன், அந்த மாதிரி டேஸ் தான் போயிருக்கு மோஸ்ட்லி. அண்ட் இன்னொரு ஒரு விஷயங்க, இந்த ஊரில் வந்துட்டு நம்ம சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட்றோம், லஞ்ச் சாப்பிட்றோம் இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்றோன்னா நம்ம ஊர் மாதிரி ஒரு ஆளாக பே பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது இந்த ஊரில். ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கூட என்னடா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு ஷேரிங் கூட இப்படி தான் இருப்பீங்களா, ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே காசு கூட பே பண்ணிக்க மாட்டீங்களா அப்படிலாம் தோணும். பட் கிடையாது, இந்த ஊரில் அப்படி இருக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே இந்த ஊரில் வந்து என்னுடைய ஏஜ் பர்சனாக தான் இருந்தாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தாங்க. ஸோ போகும்போது அந்த பில்லு என்னவோ எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கான டிவைட் பண்ணி தான் பே பண்ணுவோம், அப்படி தான் அப்படி இருந்தால் தான் உங்களால் சமாளிக்க முடியும். இல்லை ஒரே ஆளாக பே பண்ணால் கண்டிப்பாக முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு போகும். அண்ட் கன்க்ளூஷன் என்னன்னா, ஒரு பர்சன் வந்து 500 சம்திங் ஹீரோஸில் வந்து வாழ முடியும், இவ்வளோ பில்லும் பே பண்ணிட்டு வாழ முடியும், ஏன்னா கவர்மெண்ட் ஹெல்ப் இருந்து அப்பேல இருந்து கண்டிப்பாக வாழ முடியும். என்னன்னா, நீங்கள் ஒரு சில ஆசைங்களை வந்து கட்டுப்படுத்தி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. பட் 500 சம்திங் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டே கிடையாது ஒரு பர்சன் இந்த ஊரில் வாழறதுக்கு, மினிமம் அமௌண்ட் ஒரு பர்சன் வாழறதுக்கு. அதுவும் ஸ்டூடெண்ட்டு இந்த ஹெல்ப்லாம் வரும், பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னா இந்த தாராளமாக இந்த மினிமம் அமௌண்ட்டில் நீங்கள் லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக ஒரு 1000 €, 1500 €, அந்த மாதிரி இருந்தால் தான் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி பிடிச்சதெல்லாம் வாங்கி எல்லா சார்ஜஸையும் பே பண்ணிட்டு வாழ முடியும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன். இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். அண்ட் மேலும் மேலும் நான் வந்துட்டு வளர்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் ரீசனாக இருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.